ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் பயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயன் அவர்களே, வணக்கம். ஜெர்மனி நாட்டிலே பாலர் பாடசாலை அதிபர் ஒருவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார், எதற்காக? இந்த சம்பவமானது கடந்த வருடம் நடைபெற்றிருந்தது. அதாவது ஜெர்மனியில் நோட்ரம்பிஸ்பான் மாநிலத்தில் ஹாகர் என்ற நகரத்தில் உள்ள பாலர் பாடசாலையினுடைய அதிபராக இருந்த இந்த அதிபரானவர் சிறு பிள்ளைகளை ஒரு அறை, அவர்கள் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் ஈடுபடும் பொழுது, அதாவது அவர்கள் ஒழுங்கை கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால், இந்த பாடசாலை அதிபரானவர் இந்த சிறு பிள்ளைகளை ஒரு அறையில் வைத்து பூட்டி வைத்து மூலம் இந்த பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை பறித்து விட்டார் என்று இவர் மீது இப்பொழுது ஹாகன் நகர ஆம்ஸ்கரிட்டன் சொல்லப்படுகின்ற நகர நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் இவர் இப்பொழுது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது இந்த அதிபரானவர் தான் அவ்வகையான குற்றங்கள் ஒன்றையும் புரியவில்லை என்று கூறியிருக்கின்றார். இதேவேளையில் இவருடன் கடமையாற்றிய சக பாடசாலை ஆசிரியர்கள் இவருக்கு எதிராக சாட்சியம் அளித்ததாகவும், ஒரு ஆசிரியரானவர் இந்த விடயத்தை நிரூபிப்பதற்காக ஒரு புகைப்படத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணையாவது 5 நாட்கள் நடைபெறும் என்றும் பத்திரிகை செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஜெர்மனி நாட்டிலே கட்டாய தடுப்பூசி நடவடிக்கைக்கு காப்புறுதி நிறுவனங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன? அதாவது ஜெர்மனியில் கட்டாய தடுப்பூசி சட்டமானது எப்ப வரும் என்று சொல்லி இன்னமும் சரியான முறையில் தெரியாமல் இருக்கிறது. காரணம், ஜெர்மனியில் பல அரசியல்வாதிகள் பல வகையான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக வருகின்ற ஐப்பசி மாதம் அளவில் இது நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளையில் ஒருவர் சுகாதார குறிப்பாக அரச சுகாதார காப்புறுதி நிறுவனங்களாக, உதாரணமாக ஆவோக்கா அல்லது மத்திய அரச காப்புறுதி சுகாதார காப்புறுதி திணைக்களங்களானவர் எவர் ஒருவர் கொரோனா தடுப்பூசி 3 போட்டாரோ அவருடைய விவரங்களை இந்த சுகாதார காப்புறுதி நிறுவனமானது சேகரித்து வைக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகளுடைய கருத்தாக இருந்தது. இப்பொழுது ஜெர்மனியின் ஒரு முக்கிய அரச சுகாதார காப்புறுதி நிறுவனமான GKVI என்று சொல்லப்படுகின்றது அமைப்பானது இந்த திட்டத்திற்கு தனது மறுப்பை தெரிவித்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இது அரசியல்வாதிகள் தான் இது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும், தங்களுடைய ஆலோசனை நோயாளிகளுக்கு மட்டுமே ஒழிய இவ்வகையான கொரோனா தடுப்பூசி போட்டது விடயங்களை பதிவு செய்வதற்குரிய ஆலோசனைகள் எங்களுடன் சம்பந்தப்பட்டதில்லை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். உலகில் ஜனநாயகத்தை பேணுவதில் ஜெர்மனி நாடு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. இப்பொழுது ஜனநாயகத்தை பேணும் உலக நாடுகள் வரிசையில் ஜெர்மனி எந்த இடத்தில் இருக்கின்றது? உலகில் ஜனநாயகத்தை பேணுகின்ற நாடுகளுடைய பட்டியலை பிரிட்டிஷ் எக்கானமிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையானது இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. இதில் வந்து ஜெர்மனி உலகில் 15 இடத்தில் உள்ளதாக இந்த பத்திரிகை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் கொரோனா காலங்களில் இப்ப உலகளாவிய ரீதியில் ஜனநாயகமானது மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2021 உலகளாவிய ரீதியில் உலக மக்கள் சனத்தொகையில் 45.7% மக்களே ஜனநாயகத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளையில் 2020 49.4% மக்கள் ஜனநாயகத்தை அனுபவித்தார்கள் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இதேவேளையில் உலகிலேயே கொரோனாவை சாட்டுதலாக வைத்து ஜனநாயகத்தை முக்கியமாக முழுமையாக பறித்த நாடுகளுடைய முதல் பட்டியலில் சீனா வந்திருக்கின்றது. இதேவேளையில் உலகளாவிய ரீதியில் ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கின்ற இடத்தில் 1வது இடத்தை நோர்வே நாடும், 2வதாக ஸ்வீடன், 3 பின்லாந்து, 4 ஐஸ்லாந்து, அடுத்து டென்மார்க்காகவும் இருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மன் 15வது இடத்துக்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது.
ஜெர்மனி நாட்டிலே மருத்துவ தாதியர் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களை நீங்கள் கூறுங்கள். ஆம், இது ஏற்கனவே தெரிந்த விடயம். அதாவது ஜெர்மனியில் வயதுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் இவர்களை பராமரிப்பதற்கு கூடுதலான அளவு பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் தேவை என்பது தெரிந்த விடயமாகும். இதன் காரணமாகத்தான் ஜெர்மன் அரசாங்கமானது இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு ஒப்பந்தத்தை புரிந்திருக்கின்றார்கள். அதாவது கேரளாவுதான் உலகிலேயே கூடுதலான மருத்துவ தாதிகளை கொண்ட ஒரு நாடாக இருக்க இடமாக இருக்கின்றது. அதாவது தேவைக்கு அதிகமாக அந்த பிரதேசத்தில் மருத்துவ தாதிகள் பயிற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இங்கே இப்பொழுது மருத்துவ தாதிகளுக்கு இடம் ஆக்கள் தட்டுப்பாடு உள்ள காரணத்தினால் கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான ரோஸ்டோக்கில் உள்ள போதனா வைத்தியசாலையானது தங்களது அந்த வைத்தியசாலையில் பணிக்கு அமர்த்துவதற்காக ஒரு மருத்துவ தாதிக்கு 8,000 யூரோ ஊக்குவிப்பு பணம் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும், இதை இப்பொழுது அந்த மாநில நிர்வாகமானது இந்த திட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்த காரணத்தினால் இப்பொழுது இந்த திட்டமானது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. ஜெர்மனி நாட்டின் போதனா வைத்தியசாலைகளில் தாடி வளர்த்திருப்பவர்கள் பணி செய்வதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளதா? ஆம், இந்த சம்பவமானது ஜெர்மனியினுடைய ஒரு கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான கிரைஸ்வால்ட் என்ற பிரதேசத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருகின்றது. அதாவது அதாவது வந்து அந்த பிரதேசத்தில் உள்ள அந்த கிரைஸ்வால்ட் சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் ஒரு மருத்துவ பீடமும் இருக்கின்றது. மருத்துவ கல்வியை அந்த இடத்தில் கற்று கொண்டு வருகின்றார்கள். இதே வேளையில் ஒரு போதனா வைத்தியசாலையும் இருக்கின்றது. இப்பொழுது அந்த போதனா வைத்தியசாலை கூறியிருக்கின்றது, மாணவர்கள் புதிதாக சேரும் பொழுது அவர்கள் சுகாதார அடிப்படையை முன்னிறுத்தி இவ்வாறு அவர்கள் தாடியை வளர்க்க கூடாது என்று ஒரு வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இது தனிமனித சுதந்திரத்தில் பாதிக்கின்ற ஒரு விடயமா சில கருதினாலும், ஆனால் இவ்வாறான ஒரு விடயத்தை தாங்கள் சுகாதாரத்தை கணிப்பதற்காக கடைபிடிப்பதற்காக மேற்கொள்வதாக இந்த மருத்துவ நிலையத்தினுடைய பணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன், பலகாரம் சாப்பாடு எல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லையா? மாப்பிள்ள பொம்புல வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின். சுவிட்சர்லாந்து ஆஃப்ட்ரிங்கனில் மூன்றாவது கிளை இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. 200 மேற்பட்ட வாகன தரிப்படங்கள், 350, 250, 150 பிராங்களுக்கு பொருள்கள் கொள்முதல் செய்வோருக்கு பரிசல்களை அள்ளி வழங்குகின்றார்கள். மார்ச் 5 வரை மலிவு விற்பனை. இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி ஆஃப்ட்ரிங்கன். உதவிக்காக அழைக்கப்பட்ட போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஏன்? இந்த அதிர்ச்சி சம்பவமானது ஜெர்மனியின் பயர் மாநிலத்தில் உள்ள நூரன்பர்க் என்ற இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது இரவு அதிகாலை 3:30 போல் ஒருவர் ஒரு பெண்ணானவர் தனக்கு ஆபத்து வந்தது போல் போலீசாருக்கு தகவலை தெரிவித்ததாகவும், பின்னர் போலீசார் இந்த பிரதேசத்துக்கு வந்த பொழுது அவ்வாறு ஆபத்தில் இருந்ததாக அவர்கள் இருவரையும் காணவில்லை என்று தெரிகின்றது. இதே வேளையில் இந்த இடத்திலிருந்த 24 வயது ஆண் மகனானவர் பதுங்கி இருந்து இந்த போலீசார் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார் என்றும், அதாவது திட்டமிட்டே இவர் வீட்டுக்கு போலீசாரை தாக்குவதற்காக அழைத்திருக்கின்றார் என்றும், இதே வேளையில் போலீசாரை அண்மையில் போலீசார் மீது நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் போல் இங்கேயும் நடைபெறலாம் என்று பயமுறுத்தலை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஆசிரியர்கள் தமது கல்வியை பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்வதற்கு தற்பொழுது என்ன சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது? அதாவது நோட்டம் மிஸ்பான் மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சரான இவன் கேப் அவர் என்பவர் இப்பொழுது புதிய ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கின்றார். அதாவது பல பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும், அதாவது மொத்தமாக தேவைப்படுகின்ற ஆசிரியர்களில் 3% இடத்தை நிரப்பவில்லை என்று ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஆசிரியர் கல்வியை கற்பதற்காக ஊக்குவிப்பதற்காக நியூமரஸ் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற அதி சில குறிப்பிடப்பட்ட புள்ளியை எட்டியவர்கள் தான், அதாவது இந்த அட்வான்ஸ் லெவலில் எட்டியவர்கள் தான் இந்த ஆசிரியர் கல்வியை கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இதை ஊக்குவிக்கும் காரணமாக இவர் ஒரு புதிய திட்டத்தை சொல்லுகின்றார். அந்த NC சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இதை இல்லாமல் செய்தால் நல்லது என்று அவர் கூறியிருக்கின்றார். கூடுதலாக வந்து நோட்டைபெஸ்பாளன் மாநிலத்தில் 160,000 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்றும், இதில் 5,000 இடங்கள் வெற்றிடமாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது.
இனி கொரோனா தொடர்பான விவரங்கள். ஜெர்மனி நாட்டில் தற்பொழுதும் கொரோனா தொற்று அதிகரித்து செல்லும் நிலையே காணப்படுகின்றது. விவரங்களை இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். அதாவது ஜெர்மனியில் 24 மணித்தாக்கு 247,862 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். இதே வேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கையானது ஜெர்மனியில் 228 உள்ளது. கொரோனா நோய் தொற்றுடைய வீதம் 100,000 பேருக்கு 1,465.4 இருக்கின்றது. இதே வேளையில் ஒரு கிழமைகளில் மட்டும் வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய சிகிச்சை பெற்றவர்களின் தொகையானது 4,20,000 ஆக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியிலும் இப்பொழுது கனடாவில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டுக்கு எதிரானவர்கள் செய்கின்ற ஆர்ப்பாட்டம் போன்ற ஒரு வகையான ஆர்ப்பாட்டத்தை போய் புரிவதற்கு சிலர் முயல்கின்றார்கள் என்றும் இதை ஜெர்மனியுடைய சுகாதார அமைச்சர் வந்து கண்டித்திருக்கின்றார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கனடாவில் இருந்து ஒட்டாவாவில் இவ்வாறான ட்ரக் அதாவது வந்து பார உறுதியை கொண்டு வந்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் புரிகின்றார்கள். இவ்வையான ஒரு நடைமுறை ஜெர்மனியிலும் வரக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் கார்ல் லவுட்பர்க் அவர்கள் மீது இப்பொழுது ஒரு பலத்த கண்டனம் வந்திருக்கின்ற அவர் ஒரு பேட்டியின் பொழுது நாளொன்றுக்கு 500 பேர் இந்த கொரோனாவால் இறக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இப்பொழுது அவர்கள் எந்த இதை இவர் அடிப்படையாக வைத்து இவ்வகையான ஒரு தகவலை வழங்கினார் என்று இவர் மீது இப்பொழுது ஒரு விசனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியின் பயன் மாநிலத்துடைய முதல்வர் சுயிடர் அவர்கள் கடந்த அரசாங்கத்தினுடைய காட்சி காலத்தின் பொழுது முக்கிய கொரோனா விடயங்களில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்த ஒரு மாநில முதல்வர். ஆனால் இப்பொழுது அவர் உடனடியாக கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து விலக வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்ற காரணத்தால் ஜெர்மனியுடைய புதிய நீதி அமைச்சரான புஷ்மன் அவர்கள் இவரை கடுமையான முறையில் இருந்து கண்டித்திருக்கின்றார். அதாவது உதாரணமாக நோய் தொற்று உள்ளவர்கள் வந்து தனிமைப்படுத்துகின்ற காலத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்ன காரியால் இவர் இப்பொழுது சொல்கின்றார். இந்த பயன் மாநில முதல்வர் வந்து தன்னை அரசியல் ரீதியிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். உணவு சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஃபார் ரிசர்வேஷன் 0627710808. இனி உலக செய்திகள். உலக செய்தியில் இலங்கையில் அந்நிய செலவானியுடைய கையிருப்பானது மிகவும் குறைவாக அடைகின்ற காரணத்தினால் இலங்கையால் பல பொருட்களை வேண்ட முடியாத ஒரு அபாயம் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இலங்கையினுடைய இறக்குமதியாளர் சங்கம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றது. டாலர்களை மத்திய வங்கி வழங்கினால் கொள்கலங்களை விடுவிக்க முடியும் என்று இந்த அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இப்பொழுது கொழும்பு துறைமுகத்தில் பல ஆயிரக்கணக்கான கொள்கலங்கள் தேங்கி இருப்பதாகவும் இதன் காரணமாக 2,000 கொள்கலங்களை விடுவிப்பதற்கு மத்திய வங்கி உடனடியாக 30-35 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் ஆனால் வெகு விரைவில் அடுத்த காலம் அளவில் மத்திய வங்கியானது இந்த டாலர்களை விடும் என்றும் இந்த இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக இத்தாலியினுடைய முன்னாள் பிரதமரான ரென்சி அவர்களுக்கு எதிராக இப்பொழுது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் இத்தாலியின் ஒரு நகரமான புளோரன்ஸினுடைய நகர பிதாவாக இருக்கும் பொழுது இவர் பல ஊழல் குற்றங்களில் புரிந்தார் என்பது இப்பொழுது தெரிய வந்த காரணத்தினால் இவ்வாறான ஒரு வழக்கு நடைபெற்றிருக்கின்றது. இறுதியில் பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பான ரஃபேல் என்று சொல்லப்படுகின்ற போர் விமானத்தை இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் வேண்டுவதற்கு கங்கணம் கட்டியிருக்கின்றன. இந்தியா, எகிப்து, கட்டார் போன்ற நாடுகள், அந்த பட்டிய கிரேக்கம் போன்ற நாடுகள், இப்பொழுது அந்த பட்டியலில் இந்தோனேசியா இணைந்திருக்கின்றது. இந்தோனேசியாவானது இந்த ரஃபேல் விமான தயாரிப்பு நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை புரிந்திருக்கின்றார்கள். 42 வகையான போர் விமானத்தை அவர்கள் வேண்டுவதற்கு ஒப்பந்தத்தை புரிந்திருக்கின்றதாக. மிக நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மொன்ட்.